சாரி எக்ஸ்ட்ரீம்லி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடந்தது, அதுக்காக எல்லாம் மன்னிச்சுக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் இல்லை, பட் இருந்தாலும் நான் அதை தெரியப்படுத்திக்கின்ற விஷயந்தான். அபி பற்றி சொல்லவில்லை, அபி இஸ் அ கேரக்டர், தட்ஸ் ஆல். அபிக்குள்ளே இந்த இன்வால்மெண்ட்டு வர்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஆசிரியர் தான், ஆசிரியர்கள் தான் வந்து சமூக இதை வந்து என்னை ஊட்டி வளர்த்தது அவங்க தான். இந்த தருணத்தில் நான் என்னோடய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், பிகாஸ் அவங்களால தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடோடு வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், ஈவன் ஏடாகூடமான ஒரு படத்துக்கு வந்து ஏடாகூடமாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு தயாரிப்பாளரும் சரி, இயக்குநரும், மியூசிக் டைரக்டர், வந்திருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா வந்திருக்காரு, இன்னைக்கு விஜய் மில்லா கூட பர்த்டேன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இவ்வளோ கூட இல்லை, ஏன்னா அவர் ஹீரோயின் கூட தான் சால்வ் பற்றினாரு. ரைட், கம் டு த பாயிண்ட். ஆ, ரைட், அது கூட வருத்தமாக இருக்கு, பொத்தலையா அவருக்கு. ஓகே, கம் டு த பாயிண்ட். இசை வெளியீடு ஒவ்வொரு கலைஞனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. மேடைன்றது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு படிக்கட்டுகள் மட்டும்தான் உங்களையும் என்னையும் வித்தியாசப்படுத்திருக்கிறது, அல்லது மேடையில் இருக்கவங்களும் வித்தியாசப்படுத்திருக்கு. ஆனால் இந்த இரண்டு படிகள் ஏறுன்றது வந்து இரண்டு ஜென்மம் மாதிரி, சாதாரணமாக யாருக்கும் இந்த படிகள் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி படிகளாக மாறின ரெண்டு பேர் தான் இருக்க முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ என் தம்பி இருக்கான் யோகி, அவனுக்கு அந்த படி வந்து அவங்க அப்பா, ஏன்னா தயாரிப்பாளர் வந்து படியாக இருந்து அவனை ஏற்றி உட்கார வச்சுருக்காரு அவனுக்கு. அது என்னை போன்றவர்களுக்கு வந்து நான் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் நண்பர்களும் சினிமா துறையோட உதவி இயக்குநர்களாக இருக்கக்கூடிய கடைமட்ட ஊழியர்கள் தான் எங்களை ஏற்றிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, ஏன்னா வித்தவுட் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. யோகி பேசுகிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அப்படியே ஜாலியாக பேசினா இருந்தான், நண்பர்கள் அப்படின்றப்ப மைக்குள்ளே வந்துட்டு அமைச்சான் அப்படின்னு. ஏன்னா நண்பர்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. இன்னை வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் தெரியாத விஷயமாக்கெல்லாம் மேபி நான் ஃபைனலாக சொல்லி முடிச்சுக்க ஆசைப்பட்றேன். அபி இஸ் நாட் மை நேம், என்னோடய அப்பா அம்மாச்சு பேர் சரவணகுமார். அபிஷேக் அப்படின்ற ஒருவன் தான் என்னை சினிமாவில் வந்து கொண்ட பாடுபட்டான். அவன் இப்போ இந்த உலகத்தில் இல்லை, எங்கேயோ இருக்கான். அவங்க ஏமா அபின்ற பேரை சேர்த்து நான் அபிசரவணன் ஆகிட்டேன். இதுதான் அபி சரவணனுக்கான ஒரு வாரம். அப்புறம் வந்து நான் காயத்ரியை கோவப்பட்டு அதே நேரத்தில் சோனியா அக்காவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன், நான் காஃபி டேல வந்து தனியாக இல்லை, ஃபார்மசிலேருந்துன்னு சொல்லி என்னை காப்பாற்றிட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்காக கடின உழைப்பு எடுத்துக்கிட்ட டைரக்டரை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவ்வளோ மழையாக இருந்தாலும் அவ்வளோ வெயிலாக இருந்த ஐ மீன் புயலாக இருந்தது, நாங்கள் போகிறப்ப கார் முங்குற ரேஞ்சில் இருந்துச்சு. இல்லை சார், தயாரிப்பாளர் தான் ஓட்டிட்டு போகிறாரு, கார் முங்குற ரேஞ்சிச்சு. சார் கண்டிப்பாக நம்ம போயிடுவோமா, இந்த மாதிரி வெள்ளமாக இருக்குது சார், என்ன பண்ணலாம், நம்ம போவோம் ஜி, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு என்னையும் காயத்ரின்னு நினைக்கிறேன், இல்லை யாருன்னு தெரியல, ரெண்டு பேர் இருந்தோம். எங்களை ட்ரைவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு வண்டி தள்ளினார் அந்த மனுஷன், தயாரிப்பாளர் வந்து பின்னாடி இறங்கி வண்டி தள்ளின ஒரு தயாரிப்பாளர். ஆனால் அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது, ஏன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, எதுக்கு கோபம்லாம் தெரியல, நான் விஷ் பண்ணால் கூட பதில் அனுப்ப மாட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மேடைக்காக இந்த போஸ்டரில் அபி சரவணன் இருக்கிறதுக்காக அவர் சொந்த பையனை வச்சு படம் எடுத்திருந்தா கூட ஒரு நாயகன் ஆக்கியிருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சார். உங்கள் பெருந்தன்மைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி போஸ்டர்ஸில் கூட என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து வளர்ந்து வரும் அனைவருக்கும் எல்லோரும் வழி ஏற்றி ஸ்டெப்ஸாக இருந்து ஏற்றி விடுங்க. நாங்களாம் வாய்ப்பு தேடி ஓடிட்டுருக்கோம். மேடையில் அதிக பசங்க தினமாக அதிகமாக டைம் எடுத்துட்டேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் அபி சரவணன் சார், டாக்டர் கடே மாரராஜ் அவர்கள் வந்து உங்களுக்கு பொன்னாடை போட்டு மகள் வைக்கணும்னு நினைக்கிறாரு. சமூக சேவை செய்ய அடுத்ததாக திரு குணா அவர்கள் ஷால்வை போற்றி